हेलो एवरीवन वेलकम टू MarvelMatix Academy நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல நான் பார்க்க போறோம் அப்படினா एक्सरसाइज நம்பர் 3.8 ல இருக்கக்கூடிய थर्ड प्रॉब्लम சோ இந்த ப்ராப்ளம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் சோ இதுல வந்து பிரின்சிபல் சொல்யூஷன் ஜெனரல் சொல்யூஷன் நம்ம ரெண்டு கண்டுபிடிப்போம் சோ பிரின்சிபல் சொல்யூஷன்னா என்ன ஜெனரல் சொல்யூஷன்னா என்ன அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு ப்ராப்ளம் போடுவோம் சோ அத மேல சஜஸ்டட் ஐ பட்டன்ல கொடுக்கிறேன் ப்ளீஸ் கோ த்ரூ பண்ணி பாருங்க அதுல உங்களுக்கு அதுக்கான மீனிங் and moreover அதோட formula and அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணனும் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிருப்பேன் please go through this i button okay and உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லா problems வேணும் எனக்கு pdf link வேணும்னா மறக்காம MarvelMatix Academy blogspot ல போய் check out பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லா வீடியோஸும் i buttonலயே வரும் last வந்து உங்களுக்கு வந்து end card கொடுப்பேன் அதுலயே வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ இப்போ நம்ம delay பண்ணாம செஷனுக்குள்ள போயிரலாம் So I'm Logapriya from MarvelMatix Academy. நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது பார்த்தா 11th standard maths volume 1 bookல இருக்கக்கூடிய 3rd chapter trigonometry exercise number 3.8 and third problem. So solve the following equations அப்படினு கொடுத்திருக்காங்க sin 5x minus sin x equal to cos 3x. First இத solve பண்ணிட்டு வரக்கூடிய வேல்யூக்கு நம்ம principal solution and general solution நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். First solve பண்ணனும்னா முத இது என்ன டெர்ம்ல இருக்குன்னு பாருங்க. So minus இந்த angle மட்டும் தான் வேற. So அதனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படினா sin a minus sin b formula அப்ப என்ன வரும் 2 cos a plus b divided by 2 and sin a minus b divided by 2 ரைட்டா சோ இந்த ஃபார்முலா நம்ம இங்க அப்ளை பண்ணலாம் அப்ப என்ன வரும் sin 2 sin என்ன வரும் நமக்கு a plus b divided by 2 sorry 2 cos தர போட்டுருக்கோம் so starting 2 cos a plus b a ங்கிறது 5x and b ங்கிறது x so 5x plus x divided by 2 and sin 5x minus x divided by 2 which is equal to cos x cos 3x okay இப்ப 2 cos 5x plus 1 6x divided by 2 and இங்க பாத்தீங்கன்னா sin 4x divided by 2 which is equal to cos 3x இப்ப 2 1s are 2 2 3s are இங்க 2 1s are 2 2 2s are அப்ப என்ன வரும் 2 cos 3x into sin 2x equal to cos 3x அப்படினு கிடைச்சிருக்கு இப்ப இந்த cos 3x நான் இந்த பக்கம் கொண்டு வரேன் அப்ப 2 cos 3x into sin 2x minus ஆயிரும் இந்த பக்கம் வரும்போது so minus 3 cos 3x equal to 0 இங்கேயும் ஒரு cos 3x இங்கேயும் cos 3x இருக்கு நான் cos 3x நான் காமனா எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா so இந்த cos 3 இது வந்து 2 டைம்ஸா இருந்தாலுமே இது ரெண்டுக்கும் காமன் so இந்த into அப்படிங்கறனால இந்த cos 3x மட்டும் வெளிய வந்துரும் மீதி உள்ள பாத்தீங்கன்னா 2 sin 2x minus இங்க ஒண்ணு இல்லாதனால 1 is equal to 0 now we can write cos 3x equal to 0 அப்படிங்கறத ஒண்ணு எழுதலாம் இல்ல அப்படிங்கும்போது or 2 sin 2x equal to sorry minus 1 equal to 0 நடுதான் அப்போ 2 sin 2x equal to minus 1 இந்தப்பக்கு வந்தா plus 1 இப்ப நமக்கு sin 2x மட்டுதான் வேணும் அப்ப என்ன வரும் 1 by 2 so இது ஒரு form நமக்கு இது ஒரு form so இப்ப இது ரெண்டுக்கு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் principal solution and general solution கண்டுபிடிக்கணும் so principal solution நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்றேன் உங்களுக்கு so so cos 3x equal to 0 அப்படிங்கும்போது நம்ம ஜெனரல் சொல்யூஷன் நம்ம எழுதுவோம் இல்லையா so ஜெனரல் சொல்யூஷன் நமக்கு என்ன வரும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா so நமக்கு ஜெனரல் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா 3x equal to நமக்கு ஜெனரல் சொல்யூஷனுக்கான ஃபார்முலா 2n plus 1 into pi by 2 n belongs to z அப்படினு வரும் so இந்த இடத்துல நமக்கு x மட்டும் தான் வேணும் எப்பவுமே θ மட்டும் தான் கேவியும் so x is equal to 2n plus 1 இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுனா டினாமினேட்டர்ல இந்த 2 கூட மல்டிப்ளை ஆகும் அப்ப 2 3s are 6 அப்படினு வரும் so n belongs to z இதுதான் cos 0 கான answer இப்போ நம்ம sin 2x க்கு அதே மாதிரி நம்ம ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம் ரைட்டா சோ sin 2x க்கு நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 1/2 is greater than or less than பார்க்கணும் இது greater than 0 ரைட் இப்போ equal to 0 இருக்கும்போது நம்ம डायरेक्टली ஜெனரல் சொல்யூஷன் மட்டும் ஃபைண்ட் பண்ணா போதும் பட் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பா பிரின்சிபல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் சோ this is greater than 0 நமக்கு sin க்கு ஆல்ரெடி தெரியும் sin lies between +1/2 to -1/2 அப்படி தெரியும் பாசிட்டிவ் ஆன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் நெகட்டிவ் ஆன் த ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படி தெரியும் ரைட்டா சோ இப்போ வந்து பாசிட்டிவ் இருக்கனால ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் லைஸ் ஆகும்னு சொல்லுவோம் சோ பிரின்சிபல் சொல்யூஷன் லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படினு சொல்லிட்டு நம்ம எழுதிடணும் சோ லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஓகே So, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா sin 2x க்கு முதல்ல நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ sin 2x 1/2 எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 1/2க்கான வேல்யூ என்ன வரும் நமக்கு sin 30 டிகிரியில் வருமா? ஸோ 30 நம்ம எப்படி எழுதலாம், π/6ன்னு சொல்லி எழுதலாமா? அப்போது sin π/6. அப்போ sin theta = sin ஆல்ஃபாங்கும் போது ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்குது, π/6 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ சைனோட வேல்யூ π/6 அப்படின்னு வரும்போது, சாரி ஆல்ஃபாவோட வேல்யூ π/6ன்னு வரும்போது நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போது ஜென்ரல் சொல்யூஷனுக்கான ஃபார்முலா theta -1/n into alpha, n belongs to z. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, 2x இருக்கா? அப்போ 2xங்கும் போது n pi plus or minus, sorry plus minus -1/2 ஆல்ஃபாக்கு பதிலா π/6ன்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் x மட்டும் வேணும்னா அந்த 2 இங்கே கொண்டு வந்தோம்னா அப்போ n pi plus -1/2 π/6 2 is 12, then n belongs to xங்கிறது தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேவா, இப்போ நம்ம வந்து செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 cos² θ + 3 sin θ -3 = 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இந்த இடத்துல cos² இருக்குது, இங்கே sin இருக்குது. ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கா? கண்டிப்பாக நமக்கான ஃபார்முலா தெரியும். sin² θ + cos² θ-ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? இப்போ நான் cos² θ மட்டும் என்ன பண்ணோம்னா 1, இந்த மைனஸ் sin² θ அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கலாம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 cos² θங்கிறதுக்கு நான் வந்து 1 - sin² θ ப்ளஸ் 3 sin θ -3 = 0 அப்படின்னு போகிறேன். இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணும்போது 2 1s, அடுத்தது 2 sin² θ ப்ளஸ் 3 sin θ -3 = 0 அப்படின்னு போடலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், 2 இது மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ -2 sin² θ plus 3 sin θ -1, -3 + 2 - 1 = 0. இது பாருங்க, நம்ம எக்ஸுக்கு வந்து sin தீட்டான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், -2x ப்ளஸ் 3x, சாரி 2x² ப்ளஸ் 3x -1 = 0 அப்படின்னு நம்ம எழுதலாமா? இதுக்கு நம்ம வந்து நம்ம ஃபுல்லாக மைனஸாக மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2x² -3x ப்ளஸ் 1 = 0. அப்போ இங்கேயும் நம்ம மாற்றிடலாம். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ ப்ளஸ் 2x² -3 sin θ plus 1 equal to 0. இப்போ நம்ம பார்க்கலாமா என்ன வரும் இங்கெல்லாம். ஸோ -3 நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 2 2 1s are 2. அப்போ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ்னா தான் நமக்கு இங்கே வரும். அப்போ 2x² -2x -x plus 1 equal to 0. இது வந்து நம்ம 2x காமனாக எடுத்தோம்னா x -1 வரும். இங்கே மைனஸை காமனாக எடுத்தால் x -1 equal to 0. அப்போ 2x - 1 equal to 0. அதே மாதிரி x -1 equal to 0. ஸோ இந்த இடத்துல x க்கு பதில் நம்ம வந்து sin அப்ளை பண்ணோம்னா 2xங்கும் போது நமக்கு என்னன்னு கிடைச்சிரும், 2 sin θ -1 equal to 0 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அப்புறம் sin theta x -1 போது sin theta -1 equal to 0. அப்போது இப்போ நம்ம இங்கே என்ன கிடைக்கும், 2 sin θ = -1க்கு வந்தால் +1. அப்போ sin தீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்கும், 1/2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா sin தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், =1. இப்போ இது ரெண்டுக்கும் தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஜென்ரல் சொல்யூஷனும் பிரின்சிபல் சொல்யூஷனும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருக்க முடிச்சலாம். அப்போ sin theta = 1ன்னு எடுக்கும்போது this is greater than 0, ரைட்டா? அப்போது இது பாசிட்டிவாக இருக்கனால என்ன கோடன், இது வந்து எதுக்கு லைஸ் ஆகும், +π/2 to -π/2 லைஸ் ஆகும். பாசிட்டிவாக இருந்தால் ஃபர்ஸ்ட் கோடன், நெகட்டிவாக இருந்தால் ஃபோர்த் கோடன். இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பிரின்சிபல் சொல்யூஷன் லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாடன், முதல் கால் பகுதியில் அமைகிறது. அப்போது sin theta என்னென்னு வந்துடும் நமக்கு, sin 1க்கான வேல்யூ என்ன, 90 டிகிரி. 90 டிகிரிங்கும் போது π/2. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருச்சு, π/2 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், sin theta sin alpha அப்படின்னு நமக்கு இருக்கும் பொழுது என்னன்னு வரும், theta's n pi plus -1/n alpha, n belongs to z. n pi plus -1/n ஆல்ஃபாவோட வேல்யூ π/2 அப்படின்னு போட்டோம்னா இதோட வேல்யூ முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ செகண்ட் ஒனுக்கு இப்போ sin theta = 1/2க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1/2வும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு greater than 0வாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிரின்சிபல் சொல்யூஷன் lies in first quadrant. ரைட்டா? அப்போ sin theta இந்த இடத்துல sin 1/2க்கான வேல்யூ என்ன, sin 1/2 வேல்யூ என்ன ஒரு டிகிரி, 30 degree right so 30 degree ங்கும்போது pi by 6 நம்ம போடலாம் 180 by 6 னு வரும் அப்ப 30 degree வரும் so pi by 6 னு போடலாம் அப்ப sin pi by 6 அப்ப நமக்கு alpha ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் pi by 6 அப்படினு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜெனரல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போறோம் அதுக்கான ஃபார்முலா θ = n pi ± 1 the whole power n alpha n belongs to z இல்ல நம்ம வந்து alpha க்கு பதிலா வேல்யூ அப்ளை பண்ணலாம் so minus on the whole power n pi by 6 அப்படினு அப்ளை பண்ணலாம் இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஜெனரல் சொல்யூஷன் so இதோட உங்களுக்கு செகண்ட் ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு थर्ड ஒன் பார்க்கலாமா so for third problem cos theta equal to 2 cos 2 theta ன்னு கொடுத்திருக்காங்க இது பாருங்க cos a plus cos b அந்த ஃபார்முலால இருக்கா addition sum to product formula அப்ப இந்த ப்ராடக்ட்டை மாத்தும்போது cos cos அப்போது additionல இருக்கும்போது நமக்கு cos லே தான் வரும் அப்ப 2 cos a plus b by 2 அடுத்து cos a minus b by 2 ரைட்டா சோ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன வரும் is equal to 2 cos a plus b ங்கும்போது theta plus 3 theta by 2 a minus b ங்கும்போது theta minus 3 theta divided by 2 which is equal to 2 cos 2 theta இந்த பக்கமும் 2 இருக்கு இந்த பக்கம் 2 இருக்கு ஏனா எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம டைரக்ட்டா வந்து எரேஸ் பண்ணிடலாம் இங்க பாத்தீங்கன்னா cos 4 theta by 2 cos of minus 2 theta by 2 equal to cos 2 theta so 2 to cancel 4 2 times அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் cos 2 theta இங்க பாத்தீங்கன்னா cos of minus theta cos theta தான் so cos theta இந்த cos 2 theta வந்த பக்கம் போறப்ப தான் minus cos 2 theta equal to 0 அப்படினு வரும் இப்போ இங்க ரெண்டு cos 2 theta cos 2 theta காமனா இருக்கனால cos 2 theta into உள்ள காமனா இருந்தா cos theta minus 1 அப்படினு சொல்லிட்டு வரும் which is equal to 0 அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு cos 2 theta equal to 0 அப்படிங்கற ஒரு ஈக்குவேஷனும் cos theta minus 1 equal to 0 அப்ப cos theta equal to minus இந்த பக்கம் தான் plus 1 சோ இது ரெண்டுக்கு நம்ம பிரின்சிபல் சொல்யூஷன் ஜெனரல் சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது பார்த்தா cos 2 theta equal to 0 நான் எடுத்துக்கறேன் இதுக்கு பாத்தீங்கன்னா 0 அப்படிங்கறனால கண்டிப்பா ஜெனரல் சொல்யூஷன் மட்டும் தான் என்ன வரும் theta equal to n pi sorry 2n plus 1 into pi by 2 n belongs to z the general solution இங்க பாத்தீங்கன்னா 2 theta ண்டா இருக்கு so 2 theta ன்னு எடுத்துக்கணும் so theta is equal to 2n plus 1 into pi இந்த theta அந்த பக்கம் வந்துச்சுனா pi by 4 அப்படினு கிடைக்கும் n belongs to z இதுதான் இந்த first one கான general solution the second one பார்க்கலாமா second one பாத்தீங்கன்னா cos theta equal to 1 1 ங்கிறது என்ன greater than 0 so cos ங்கும்போது எதுக்குள்ள லை ஆகும் 0 to pi இதுக்குள்ள தான் லைஸ் ஆகும் ரைட்டா சோ பாசிட்டிவ் வந்தா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் நெகட்டிவ் வந்தா செகண்ட் குவாட்ரண்ட் இது பாசிட்டிவ் வர்க்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் சோ பிரின்சிபல் சொல்யூஷன் லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சரியா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் நம்ம பிரின்சிபல் சொல்யூஷன் ஆல்பா கண்டுபிடிக்கணும் அப்ப cos θ = cos 1 க்கான வேல்யூ என்னது cos நமக்கு 1 எப்ப கிடைக்கும் cos 0 ங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 1 அப்படினு சொல்லிட்டு கிடைக்கும் so cos 0 degree தான் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 1 அப்ப நமக்கு ஆல்பா ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும் 0 the principal solution ஓட வேல்யூ 0 அப்படினு சொல்லிக்கிறோம் so cos theta = cos 0 then alpha is equal to 0 அப்படி நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நம்ம ஜெனரல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் so theta = 2n plus 1 into alpha so alpha ங்கும்போது இல்ல sorry alpha ங்கிறது pi by 2 n belongs to z ங்கிறது தான் நமக்கு வந்து வேல்யூ so இந்த இடத்துல 2n plus 1 இதெல்லாம் நமக்கு என்ன வரும் ஆங்கிள் வந்து 0 ன்னு வந்துரும் சோ n belongs to z அப்ப as usual நமக்கு theta = 2n + 1 மட்டுமே நமக்கு வந்து ஆன்சரா கிடைக்கும் n belongs to z சோ இதோட உங்களுக்கு थर्ड क्वेश्चन வந்து சூப்பரா முடிஞ்சிச்சு फोर्थ one பார்க்கலாமா இப்போ வந்து फोर्थ problem நம்ம ஃபைண்ட் பண்ணப் போறோம் sin theta sin 3θ sin 5θ அப்படினு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க சரியா சோ sin 5θ வர்க்கு கொடுத்திருக்கறனால நான் என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் அந்த sin ஃபார்முலா அப்போ sin a + sin b ஃபார்முலா என்ன வரும் 2 ரெண்டுமே sin பாசிட்டிவ்ல இருக்குறனால நமக்கு என்ன வரும் ஒன்னு sin theta plus அதாவது a plus b divided by 2 அப்படினும் இன்னொன்னு வந்து cos a minus b divided by 2 அப்படினு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைக்கும் சோ அந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணலாம் அப்ப என்ன வரும் 2 sin a plus b ங்கும்போது இது ரெண்டுக்கு அப்ளை பண்றேன் அப்ப theta plus 3 theta divided by 2 cos theta minus 3 theta divided by 2 plus sin இதுல வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா நமக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன் அப்போ என்ன வரும், இந்த இடத்துல ஃபை தீட்டான்னு மட்டும் மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல டி தீட்டா அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா நான் ஏன்னு இப்போ சொல்கிறேன், இப்போ தான் எனக்கு டக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ என்ன வரும், 2 sin 6 theta by 2 cos -4 theta by 2 plus sin 3 theta equal to 0. இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் நமக்கு 3ன்னு வரும், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 2ன்னு வரும். இப்போ பாருங்கள், 2 sin 3 theta into cos of minus thetaன்னு உள்ள முழுங்கிடும், அப்போ cos theta தான் வரும். ஸோ cos 2 theta plus sin 3 theta. இப்போ புரியுதா நான் ஏன் வந்து 5 theta எடுத்தேன்னா, 5 theta எடுக்கும்போது நமக்கு ஒரு 3 theta கிடைக்குது. ஸோ இங்கே ஒரு 3 theta, இங்கே ஒரு 3 theta. ஸோ நான் என்ன பண்ணுறேன், sin 3 thetaவை காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா என்ன இருக்கும், 2 cos theta ரிமைனிங் இருக்கும், இங்கே பார்த்தா +1 which is equal to 0. இப்போ நம்ம எடுக்கும்போது sin 3 theta ஓட வேல்யூ 0 கொண்டு கண்டுபிடிக்கணும், and cos 2 theta equal +1 equal to 0. அப்போ நமக்கு cos 2 theta equal to +1 இந்த பக்கம் தான் -1, இந்த 2 மல்டிப்ளிகேஷன் வந்து கீழே வந்தால் டிவிஷனாக மாறிடும். ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் அண்ட் இதுக்கு ஒரு ஆன்சர். நம்ம ஜென்ரல் சொல்யூஷனும் பிரின்சிபல் சொல்யூஷனும் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து sin 3 theta equal to 0. ஸோ 0னாவே அதுக்கு வந்து பிரின்சிபல் சொல்யூஷன் வந்து கிடையாது, ஒன்லி ஜென்ரல் சொல்யூஷன் மட்டும்தான். ஸோ sin தீட்டாக்கு நமக்கு என்னென்னு கிடைக்கும், ஸோ இந்த இடத்துல 3 thetaனா 3 thetaனே போட்டுக்கலாம். ஸோ n pi n belongs to zன்னு கிடைக்கும். அப்போ θ = n pi by 3 n belongs to z. இதுதான் வந்து நமக்கு sin 3 தீட்டாவோட ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், காஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. அப்போ cos 2 theta equal to -1 by 2. இது பாருங்க, is greater than or less than, less than 0. so less than 0 போது cos ஓட value 0 to pi குள்ள வரும். so less than அப்படிங்கும் போது நெகட்டிவ்ல வரும், so second quadrantல வரும். so அப்ப principal solution lies in second quadrant. சரியா? அப்போ பிரின்சிபல் சொல்யூஷன் நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த மாதிரி நமக்கு மைனஸில் வரும்போது பையால் நம்ம மைனஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ cos 2 theta equal to cos of pi minus இந்த 1/2க்கு வேல்யூ. ஸோ 1/2ங்கிறது நம்ம காஸில் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, cos 60 வேல்யூ வருமா, ரைட். ஸோ 60 அப்படிங்கும்போது நமக்கு 60 வேணா என்ன பண்ணுவோம், 180 divided by 3னா நமக்கு 60 வரும், ரைட்டா. அப்போ 180/3னா π/3. அப்போ π - π/3 which is equal to நமக்கு என்ன வரும், π - π/3 அப்படிங்கும்போது நீங்கள் LCM எடுத்தீங்கன்னா 3π - π which is equal to 2π/3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ cos 2π/3, cos 2 thetaவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2π/3. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2π/3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து cos θ equal to cos 2π/3 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சது இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். அப்போ 2 theta equal to என்ன வரும்னா 2 nπ ± α n belongs to z அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 nπ ± α வேல்யூ 2π/3. இப்போ இங்கேயும் 2 theta, எல்லாத்துலேயும் 2 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2வை இந்த பக்கம் காமனாக எடுத்தேன் அப்படின்னா n π + π/3 அப்படின்னு வருமா. அப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், n π + π/3. ஸோ ± π/3 when n belongs to z அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் தீட்டாவோட வேல்யூ. ஸோ இதோட உங்களுக்கு 4th ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு.